அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் தேர்விற்கு பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி தான். தேசிய பசுமை இந்தியா இயக்கம் என்பது பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படின்னு ஒரு சிக்ஸ் மார்க்கில் கேட்கலாம். ஏன்னா பருவநிலை மாற்றம் தொடர்பான பல்வேறு திட்டங்களை வந்து இந்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒன்று தான் இந்த தேசிய பசுமை இந்தியா இயக்கம். ஒரே ஷார்ட்டாக சொல்லணும், ஒரே லைனில் சொல்லணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இந்தியாவுடைய வனப்பரப்பை அதிகரிக்கிறதுக்காக இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் தேர்விற்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி குரூப் டூ மெயின்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கு. அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. ஸோ தேசிய பசுமை இந்தியா இயக்கம்னா என்ன, அது அறிமுகம், அதனுடைய நோக்கம், அதனுடைய சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். தேசிய பசுமை இந்தியா இயக்கம் இது பருவநிலை மாற்றம் சார்ந்த தேசிய செயல் திட்டத்தில் வரும் எட்டு இயக்கங்களில் ஒன்று. பருவநிலை மாற்றம் சார்ந்த தேசிய செயல் திட்டம் இருக்கா, அந்த செயல் திட்டத்தில் எட்டு இயக்கங்களில் ஒன்று தான் இந்த தேசிய பசுமை இந்தியா இயக்கம். நோக்கம், பருவநிலை மாற்றங்களால் சீர்கெடும் உயிரி வளங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் வாழ்வாதார சீர்குலைவு ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக. குறிப்பாக பருவநிலை மாற்றங்கள்னாவே புவியினுடைய வெப்பநிலை அதிகரிப்பது, அடுத்து சுற்றுச்சூழல் நிலை மாறுபடுவது, இதுதான் பருவநிலை மாற்றங்கள் சொல்லலாம். அந்த பருவநிலை மாற்றங்களால் சீர்கெடும் உயிரி வளங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் வாழ்வாதார சீர்குலைவு ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக தேசிய பசுமை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது. இதனுடைய முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். குறிப்பாக பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக இது தொடங்கினாங்க. இந்தியாவின் வனவளத்தை அதிகப்படுத்துதல் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய வனவளத்தை காப்பாற்றுதல். தேசிய பசுமை இந்தியா இயக்கத்தினுடைய முக்கிய அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல், ரெண்டு இந்தியாவின் வனவளத்தை அதிகப்படுத்துதல் மற்றும் காப்பாற்றுதல், மூன்று காடுகளால் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை வந்து காப்பாற்றணும், பல்லுயிர் பாதுகாப்பு, உணவு, தண்ணீர் மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பும் எல்லா மக்களுக்கும் கிடைக்க செய்தல். அப்போ தேசிய பசுமை இந்திய இயக்கத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்களில் பல்லுயிரை வந்து பாதுகாக்கணும், உணவு, தண்ணீர் மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு, இது எல்லாமே எல்லா மக்களுக்கும் கிடைக்க செய்யணும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளை வந்து ஊக்குவிக்கணும், ஆறு மில்லியன் ஹெக்டேரில் மரக்கன்றுகளை நட்டு புதிய காடுகளை உருவாக்க வேண்டும், வனப்பரப்பை 23% 33% அதிகரிக்க வேண்டும். வனப்பரப்பை 23% 33% அதிகரிக்க வேண்டும். இந்த பணியை செய்வதற்காக வனக்குழு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. குறிப்பாக அழிந்த காடுகளில் மாநில வனத்துறை உருவாக்கியுள்ள வனக்குழுக்களின் ஒத்துழைப்புடன் இந்த வனப்பரப்பை அதிகரிப்பதற்கான செயல்களில் வந்து ஈடுபடுவாங்க. நேரடி செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் வனக்குழுக்கள் மூலமாக. அப்போ தேசிய பசுமை இந்தியா இயக்கம்னா என்ன, அதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதனுடைய நோக்கம், அதனுடைய சிறப்பம்சங்கள் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. ஏன்னா நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலிருந்து குறிப்பாக சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒரு கேள்வி கண்டிப்பாக நிச்சயமாக குரூப் டூவில் இருக்கும். அந்த இடத்துல இதை வந்து சிக்ஸ் மார்க்கில் கேட்டாலும் இப்போ வனப்பரப்பை அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்திருக்காங்க அப்படின்னு இது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆன்சர் நம்ம செட் பண்ணணும். ஸோ வனப்பரப்பை 23% 33% அதிகரிக்க தேசிய பசுமை இந்தியா இயக்கத்தை வச்சு தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஏதான பருவநிலை மாற்றம் தொடர்பா அல்லது இந்தியாவில் பருவநிலையை மாற்றத்தை சமாளிப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்ற இடத்துலையும் இந்த ஆன்சரை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து ரிலேட்டடாக இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைரெக்டாக அதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் தேர்விற்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.